நல்லா இருக்குங்க படம். நல்லா இருக்கு படம். இது வந்து ஹியூமன் கேனிபலிசம் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இது நியூவாக இருக்கு எல்லாத்துக்குமே. ஸோ நல்லா இருக்கு. ஆமாம், ஒன் டே ஸ்டோரி. இது ஒன் டேல லைக் 2 to 4 ஸ்டோரிஸ் கனெக்ட் ஆகும். ஆ, எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆ, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குண்ணா. படத்தில் என்ன பெண்கள் கற்பழிப்பு வந்து தான் சொல்கிறாங்க. இந்த சின்ன சிறுமிகள் இப்போ அந்த இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. நல்லா நீட்டாக சொல்லியிருக்காங்க. நல்லா சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஒரே நாள் நைட்டில் தான் எடுத்திருக்காங்க. பட் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. மியூசிக்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் காமெடி சீன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆதவனுக்கும் ஆதவன் அண்ணாக்கும் சில்மி சசிவாக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆமாம், சின்ன சின்ன சீன் சீக்வன்ஸில் தான் வந்திருக்காரு. பட் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பர் சூப்பர் படம் நல்லாயிருக்கு தலைவர். இந்த படம் வந்து புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மனித கறிங்கிறத புதுசாக விளக்கியிருக்காங்க. டேரக்டர் இதில் வந்து முக்கியமாக வந்து டேரக்டர் நடிச்சிருக்காருங்க. டேரக்டர் நல்லா நடிச்சிருக்காரு. படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. ஆக்டிங் வைஸ் வந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாக இரவில் போகுது, நைட்டில் போகுது, நைட் சீக்வன்ஸாக போகுது. ஒரு நைட்டில் நடக்கிற சீன் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போக தெரில, நல்லா பாஸ்டாக போயிடுங்க படம். பாஸ்ட் புது மியூசிக் டைரக்டர் தாங்க. அவர் புது மியூசிக் டைரக்டர் மாதிரி தெரியலைங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் வந்து இந்த படத்துக்கு மெயினாக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லாயிருக்கு பிரதர். படம் வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ நியூ கான்செப்ட். இந்த நியூ கான்செப்டோட இது வந்து சில ஊர்லலாம் இந்த மனித கறி வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது லைஃபை. ஏன்னா சில இடத்துல வந்து நம்ம எல்லா இடத்துலையும் வீகனாக வேறு மாறிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து மனித கறி வரும்போது நம்மளுக்கே ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம சில பேர்லாம் வந்து நான்வெஜிடேரியன் சாப்பிடே ஸ்டாப் பண்ணுறாங்க. ஈஸியாக நம்ம அனிமல்ஸை கில் பண்ணக்கூடாதுன்ட்டு. இப்போ மனிதனே கில் பண்ணி சாப்பிட்றது இந்த டேரக்டருக்கு வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப வெரி வெரி இட்ஸ் அ நியூ கான்செப்ட். ஆக்சுவலி இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க இந்த படம். அண்ட் டேரக்டர் வைஸ் டேரக்டர் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ஆல் பர்ஃபெக்ட் அண்ட் எவ்ரி திங் சூப்பர். அண்ட் நிக்கில் முருகன் ஆக்டிங்னா செம. ஏன்னா எனக்கு ஒரு பர்சனலாக தெரியினாலும் அவர் சொல்கிறேன். பட் மற்றபடி எல்லா ஆர்டிஸ்ட்டும் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. ஸோ பவுடர் மூவிஸ் எக்ஸலன்ட் மூவி, நைஸ் ஸ்க்ரீன் பிளே. இட்ஸ் லைக் யூ கான் கெஸ் நெக்ஸ்ட் சீன் நெக்ஸ்ட் சீன். ஸோ நிக்கில் அண்ணன் வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீன். ஏன்னா நிறைய வாட்டி பிஹைண்ட் ஸ்க்ரீன் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அவர். ஏன்னா என்னோடய படமும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி அறியாமல் கிளாப்ஸ்லாம் போடணும் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஐ ஃபெல்ட் ஹாப்பி பிகாஸ் இஸ் மை பிரதர் மாதிரி தானே. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, என் அண்ணனை பார்க்குற ஃபீல் இருந்துச்சு. எனிவேஸ் அண்ணா, லாங் வே டு கோ, கங்க்ராட்ஸ். வந்து ஃபஸ்ட் ஆக்சுவலி டைட்டில் பார்த்துட்டு நான் ப்ரோமோ சாங்கை பார்த்துட்டேன். பார்த்துட்டு காமெடி மூவின்னு நினச்சேன். பட் இட்ஸ் த்ரில்லர் ஃபிலிம். லாக் இல்லாமல் சூப்பராக எண்டு வரைக்கும் போச்சு. வெரி இன்ட்ரெஸ்டிங் த்ரில்லர் ஜானா. ஆமாம், ஆக்சுவலி கடைசி 10 minutes எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. த கிளைமேக்ஸ் இஸ் ரியலி நைஸ். மியூசிக் நான் இந்த ப்ரோமோ சாங் மட்டும் தான் பார்த்துருந்தேன். அது எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. மை ஃப்ரெண்ட் ராணவ் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அது பார்த்தா நான் அது காமெடி ஃபில்ம்னு நினச்சேன். பட் த்ரில்லர் நிறைய நோன் ஃபேஸஸ் இருக்காங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி நியூ ஃபேஸஸ் ஹாவ் அது காட்டியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி. அது நீங்கள் நான் தான் சொன்னேன். இட்ஸ் அ நைஸ் த்ரில்லர் கான்செப்ட். லாஸ்ட் 10 minutes தான் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். யா, தேங்க்யூ. முகம் சொல்லிக்காம சொல்றது எல்லாமே பண்ணி இவர் வந்து மிகப்பெரிய ஆளு. ஆனா அது வெளியில காமிச்சிக்காம ஒரு இயக்குனர் என்ன சொன்னாரோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன்னு பண்ணார். அதுதான் இவரோட அடுத்த கட்டத்துக்கு உண்டான வளர்ச்சி. இவர் இன்னும் நிறைய படத்துல ரொம்ப திறமையான ஆளு. இவர் இன்னும் வில்லன்னு சொல்ல மாட்டேன், எதிர் நாயகனா பல படங்கள்ல இவர் நடிப்பார். நான் பார்த்தேன் படம், பார்த்தேன். நீங்க தான் சொல்லணும், நான் என் படம் எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். சார் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாங்கள் எந்தெந்த சீனில் என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு நினச்சோமோ அதெல்லாமே என்கரேஜ் பண்ணாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு இயக்குனருக்கான படம். இது நான் நல்லா நடிச்சிருக்கேன், வையாபுரி நடிச்சிருக்காரு, அனிதா நடிச்சிருக்காரு, ரமேஷ் நடிச்சிருக்காருன்னா இது எங்களோட கிரெடிட் இல்லை. இது முழுக்க முழுக்க இயக்குனர் உண்டான கிரெடிட். ஏன்னா இயக்குனர் தான் இந்த ஒரு 5 கதையமைப்பை உருவாக்கி இந்த ஒரு ஒரு பாத்திரமும் எப்படி நடக்கணும் பேசணும் வரணுன்றது வந்து முடிவு பண்ணது இயக்குனர் தான். அதனால் இந்த சக்சஸ்க்கு முழுக்க முழுக்க ஒன் மேன் ஷோ தான் அது இயக்குனர் மட்டும்தான். இந்த படம் ஹைப்பர் லிங்க்ல இருக்கு, அதெல்லாம் கரெக்டா புரிய புரிய வச்சிட்டாரா?
அது அது நீங்க தான் சொல்லணும். எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க தான் சொல்லுங்க. அதாவது கதையை ஊறி நம்ம பார்த்தோம்னா குடும்பத்தோட எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய கதை தான். பெண்களுக்கு முக்கியமா இது வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த கதை. எதுவாக இருந்தாலும் பெற்றவங்களை நாடணும், எல்லா விஷயத்திலும் போலீஸை நாடணும்ன்றது ஒரு முக்கியமான இது. அஞ்சு கதைகளும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா இந்த டீமுக்கு முதல்ல கன்கிராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் சொல்லலாம். அருமையா இருக்குது படம், சூப்பரா இருக்குது. எல்லாமே ஒரு முக்கியமான மெசேஜ் கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து படம் பார்த்தவங்க நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, இல்லை வித்யா பிரதீப் வந்து கிளைமேக்ஸில் சொல்லுவாங்க, ஒரு பொண்ணை காப்பாற்ற எந்த ஹீரோ வரமாட்டான், அந்த பொண்ணை தான் காப்பாற்றணும். ஸோ ஒரு ஒரு பொண்ணு ஒரு ஒரு கன்று வச்சுக்கணும்னு சொல்லாங்க. அது என்ன ரீசன் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கதையாக எடுத்த படம், ஒரு உண்மையாக நடந்த கதை, ஒரு நடக்கிற கதை, அதெல்லாம் கண்டிப்பாக முழுக்க நல்ல ஒரு படம், சூப்பர் படம். பவுடர் மூவி பார்த்துட்டு வந்தேன். பேசிக்கலி ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து நாலு டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் ட்ராவல் ஆகுது, நான் மூணுத்துக்கு மேற்பட்ட ஸ்டோரிஸ் டிஃப்ரெண்ட் ட்ராவல் ஆகுது. ஒரு போலீஸ் ஒரு நைட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. இது ட்ரக்ஸ் ரிலேட்டடா, இல்லை கேனபிளிசம் ரிலேட்டடா, இல்லை மாட்டுக்கறி ரிலேட்டடா, இல்லை பாலிடிக்ஸ் ரிலேட்டடா, என்னன்னு தெரியல, எல்லாம் கலந்த மாதிரி நல்லா வச்சு செஞ்சிருக்காங்க. போர் அடிக்கல. பேசிக்கலி சொல்ல போனோம்னா அங்கங்கே அந்த மாதிரி மேலே கீழே சில பல கிளிச்சஸ் இருக்கு. அதை தாண்டி பார்க்கும்போது படம் ஒரு நல்ல ஃப்ளோடே போகுது. எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல, ஆனால் எக்ஸ்பெக்டடா நல்லா. யா, டைட்டிலுக்கும் படத்துக்கும் நான் பவுடருன்னு கேள்விப்பட்டேனே, லைக் இட் மைட் பி சம் கொக்கைன் கஞ்சா அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், அதை பவுடர் ஃபார்மில் கடத்துறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்னு எதிர்பார்த்தா. நான் டைட்டிலுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் நிறைய பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு செலிபிரிட்டி இன்டர்வியூ கொடுத்துலயே பவுடர் தானே, யாருமே பவுடர் யூஸ் பண்ணல, அதனால தான் பவுடர் வச்சாங்க அப்படின்னா என்னன்னு தெரியல. ஆனால் என்ன பேசிக்கலி பார்க்குற வரையும் மேபி ட்ரக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுனால பவுடர் வச்சாங்களோ என்னமோ, அது என்னன்னு தெரியல. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சூப்பராகவே நல்லா இருக்கு. செகண்ட் ஆஃப்ல வந்து லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் அப்படி இப்படி லேக் ஆகுது, டு பி வெரி ஹானஸ்ட். அவ்வளோ. ஹலோ ஃபிலிம் ஃப்ளிக் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆடியன்ஸோட இந்த 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 மூவியை பார்த்தது. வந்து நாங்கள் எத்தனையோ வேர்ஷன்ஸ் பார்த்துருப்போம், டப்பிங் இல்லாமல், மியூசிக் இல்லாமல், டிஐ இல்லாமல், எந்த ஒரு ஒர்க்குமே இல்லாமல், பட் இப்போ பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க, பயங்கரமான ஒரு படம் அப்படி தெரிக்க விட்டுட்டு, அதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்து வரல. ஒரு டீசெண்டான ஃபிலிம் அப்படின்னு எதிர்பார்த்து வந்து, அதே மாதிரி மியூசிக் டைரக்டராக நான் வந்து பயங்கரமாக மியூசிக், நீங்கள் அவரோட இப்படி பண்ணிட்டீங்க, இவரோட இப்படி பண்ணிட்டீங்கன்னு அப்படின்லாம் எதிர்பார்க்கல. இந்த படத்துக்கு தேவையான மியூசிக் வந்து கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன், எல்லாருமே அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ வெரி ஹாப்பி, பயங்கர பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது, எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. படத்தில் வந்து எப்படி சொல்லுவாங்களோ, அட்லீஸ்ட் ஒரு ஒரு அஞ்சு கிளாப் மூமெண்ட்ஸ் வந்து இருக்கணும்னு எப்போவுமே சொல்லுவாங்க. இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிளாப்பிங் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. மக்கள் வந்து கை தட்டி ரசித்தாங்க, காமெடிக்கும் கை தட்டினாங்க, சில ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸுக்கு கூட கிளைமாக்ஸில் வந்து ஃபைனலாக கிளாப்ஸ் வந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. கண்டிப்பாக அதுதான். இப்போ நிக்கில் முருகன் சார் சொல்லிட்டு இருந்தார் வந்து, என்னை கட்டிப்பிடிச்சிட்டு மியூசிக் வந்து இந்த என்ஹான்ஸ் பண்ணிச்சு அப்படின்னாரு. ஸோ அதுதான் ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை வந்து என்னால் எங்களை எங்கள் டீமால் என்ன முடியுமோ, ஒரு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வார்த்தைகளே இல்லை. இங்கே இருக்கிற ரெஸ்பான்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு மொமெண்ட். ஸோ தேங்க்யூ ஃபிலிம் ஃபில்க். உங்கள் பேர்? நல்லா இருக்கு, கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் படம். த்ரில்லர் இருந்துச்சு, எனக்கு த்ரில்லர் நார்மலா பிடிக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா அவங்க காமெடியில நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நிறைய நியூ ஆக்டர்ஸ் இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. லைக் ஃபீமேல்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் எல்லா விமனும். லைக் ஒரு டைலாக் இருக்கும், நோ மென் வில் வந்து காப்பாற்ற மாட்டாங்க அந்த மாதிரி. எல்லா பொண்ணுக்கும் ஒரு ஹீரோ வந்து காப்பாற்ற மாட்டாங்க, அது உண்மை. ஒரு கேர்ள் தான் அவளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நல்லா இருந்துச்சு மெசேஜ், நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு ஸ்டோரி ஒரு லைனில் வர மாதிரி இருக்கும், பட் எல்லாமே மெர்ஜாயி அதுக்கான சொல்யூஷன்ஸ் இருக்கும். நிக்கில் சாரும் சூப்பராக நடிச்சிருக்காரு, ஈவன் டைரக்டர், எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா இருக்கும். காமெடி எக்ஸலண்ட்டாக இருக்குது, பார்க்கலாம், டெஃபினட்டாக பார்க்கலாம். புரியல, புரியல. நியர்பை ஹண்ட்ரட், நியர்பை ஹண்ட்ரட், எபவ் ஃபிஃப்டீன். ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா சென்டர்ஸ்லையும் வந்திருக்கு. டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகணும், ஆகும் நம்பிக்கை. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. இவர் தான் எங்கள் படத்தோட கேமராமேன், டிஓபி. அவர் கூடவே இந்த மைக் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா ஹீரோயினி
நல்லா பண்ணியிருக்காங்க சாம், அவங்க ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவர் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொன்னதுனால என்ன சொல்கிறீங்களா? இல்லை இல்லை அப்படியும் வச்சுக்கலாம். இப்போ அவங்க பேசுவாங்க, ஏன்னா படத்தில் ஃபுல்லாக அவங்க தான் இருக்காங்க, அதனால் அவங்க பேசினா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் நீங்களும் கட் பண்ணி போடுவீங்க, நான் பண்ணால் கட் பண்ணி போட்டுருவீங்க, அதனால் இவர் இவங்களே பேசினாங்க. பேசட்டும். இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி என்ன சொல்லிட்டேன்ல, ஆடியன்ஸ் கூட பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ஃபர்ஸ்ட்டு அவங்க எப்படி ஏற்றுப்பாங்கன்னு இருந்தது, ஆனால் எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குன்னு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னும் நீங்கள் பவுடர் படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். ரோலா க்வெஸ்சன் பிரதர், ஆடியன்ஸோட பார்த்தப்போ எனக்கு ஏதோ பெரிய மேசிவான ஹீரோஸ்லாம் பண்ணி அந்தளவு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ என்ஜாய் பண்ணி தியேட்டரில் படம் பார்த்தோம். ஸோ நல்லா இருந்தது பிரதர், எல்லாம் தியேட்டரில் பாருங்கள். இல்லை ஃபஸ்ட் டைம் டெபியூட்டாக பண்ணியிருக்கேன், சின்னதாக ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ டைரக்டர் கால் படி செகண்ட் பார்ட்டில் வில்லனாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன், அதுக்கு சின்ன லீடு ஒன்று கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ கொஞ்சம் புதுசாக இருந்தது, அவ்வளோதான் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். இல்லை இந்த படத்தில் வந்து டிரெக்டர் விஜயோட எனக்கு ஒரு பெரிய ட்ராவல் இருக்குது. நான் நெக்ஸ்ட் படம் ஹரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபராக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் கூட இப்போ பண்ணிகிட்ருக்கப்போ ஒரு மிட் ஆஃப் படத்தில் வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ நிக்கில் சாரோட ஆக்டிங் வந்து எனக்கும் பார்த்தப்போ ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா நிக்கில் சாரை நாங்கள் பார்த்தது வேறு, அவர் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறது வேறு. ஸோ பார்த்தப்போ அவரோட பிஸி ஸ்கெடியூலில் எப்படி இவ்வளோ பெரிய டாஸ்க்கை பண்ணார்ன்றது ஒரு பெரிய விஷயந்தான். பட் நல்லா வந்திருந்தது, ஹாப்பியாக இருந்தது. தட்ஸ் இட். ஸோ இவர் தான் இந்த படத்தோட வில்லனா நடிச்சுக்க என்னோட பிரதர். இவரும் ஒரு சில வார்த்தைகள். ஸோ அண்ணா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அண்ட் சும்மா ரொம்ப ஹாப்பி. அண்ணா கூட இந்த மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா பயணங்கள் எங்களுக்கு தொடரும். ஸோ அதுக்கு வந்து அண்ணாவோட சப்போர்ட் அண்டு மக்களோட சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள் நாங்கள். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. தேங்க்யூ பிரதர்.